வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்திருங்கள். டான் தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திரு ராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். டெல்டா திரிப்புடன் அடையாளம் காணப்பட்ட 5 தொற்றாளர்களில் 3 குணமடைந்துள்ளனர். தேமட்டகுட பிரதேசத்தில் டெல்டா திரிப்புடன் அடையாளம் காணப்பட்ட 5 தொற்றாளர்களில் 3 குணமடைந்துள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம மருத்துவ அதிகாரி வைத்தியர் ருவான் விஜயமுனி தெரிவித்துள்ளார். 3 இருவர் மாத்திரமே தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை டெல்டா திரிப்புடன் அடையாளம் காணப்பட்ட யாரும் COVID-19 தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் இல்லை என்ற, எனவே பொதுமக்கள் கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதை புறக்கணிக்க வேண்டாம் எனவும் வைத்தியர் ருவன் விஜயமுனி கேட்டுக் கொண்டுள்ளார். தொற்று நோயியல் பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தொற்று நோய் பிரிவின் பணிப்பாளரான வைத்தியர் சுதத் சமரவீர டெங்கு தடுப்பு பிரிவு பணியாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் தொற்று நோயியல் பிரிவின் பதில் பணிப்பாளராக வைத்தியர் சமித ஹினிகே நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களது எண்ணிக்கை 39,522 அதிகரித்துள்ளது. நாட்டில் நடைமுறையில் உள்ள பயண கட்டுப்பாடு தனிமைப்படுத்தல் விதிகளை மீறி நடமாடிய மேலும் 1,281 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலை 6 மணியுடன் நிறைவு பெற்ற கடந்த 24 மணி நேரத்தில் இவ்வாறு தனிமைப்படுத்தல் விதிகளை மீறி நடமாடிய குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பதில் போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கடந்த அக்டோபர் 31 முதல் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களது எண்ணிக்கை 39,522 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹெரோயின் போதைப்பொருளுடன் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் சீரடையுடன் பெருந்தொகை ஹெரோயின் போதைப்பொருளை எடுத்துச் சென்ற உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். களத்துறை தெற்கு போலீஸ் நிலையத்தை சேர்ந்த உதவி போலீஸ் பரிசோதகர் ஒருவர் ஹெக்கடுவையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் சீருடை அணிந்தவாறு 52 கிலோ ஹெரோயினுடன் பயணித்துக் கொண்டிருந்த போதே இவர் ஒழுக்கு கடமையில் குற்றங்களை தடுக்கும் பிரிவினராக கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் அத்துருக்கிரிய நுழைவாயிலுக்கு அருகில் மேலும் இருவர் கைதானதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பதில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். புகையிரத சேவைகள் மேலே இடம்பெறவுள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. பயண கட்டுப்பாட்டை தடை எதிர்வரும் 21ஆம் தேதி தளர்த்தப்படும் நிலையில் புகையிரத சேவைகளை மேலே ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் காமினி சேவனரத்ன தெரிவித்துள்ளார். புகையிரத சேவையின் போது கடந்த காலங்களில் மாகாணங்களுக்கிடையே பின்பற்றப்பட்ட முறையே இம்முறையும் பின்பற்றப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 21ஆம் தேதி காலை பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு மீண்டும் எதிர்வரும் 23ஆம் தேதி இரவு 10 மணி முதல் 25ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை நடமாட்ட கட்டுப்பாடு அமுலாகும். மாகாணங்களுக்கிடையிலான போக்குவரத்து தடை தொடர்ந்தும் அமலில் உள்ளது. இந்த நிலையில் பேருந்து சேவைகள் தொடர்பாக இன்றும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கொரோனா தொற்றால் மேலும் 55 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றால் மேலும் 55 பேர் உயிரிழந்துள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசு தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 23 பெண்களும் 32 ஆண்களும் உள்ளடங்குகின்றனர். இதற்கமைய நாட்டில் பதிவான கொரோனா மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 2480 அதிகரித்துள்ளது. ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 55 பேர் உட்பட வடக்கில் 85 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 55 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் மேலும் 85 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் ஆய்வுக்கூடங்களில் நடத்தப்பட்ட PCR பரிசோதனைகளிலேயே இந்த முடிவுகள் வெளியாகியுள்ளன. ஜாழ் பல்கலைக்கழக ஆய்வுக்கூடத்தில் 350 பேரின் மாதிரிகள் PCR பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டன. இதன்படி ஜாழ்ப்பாணம் மாநகர சுகாதார மருத்துவ அதிகார பிரிவில் 16 பேரும், சண்டிலிப்பாயில் 8 பேரும், காரைநகரில் 2 பேருமாக 26 பேர் தொற்றாளர்களாக இன காணப்பட்டனர். மன்னார் மாவட்டத்தின் நானாட்டான் மருத்துவ அதிகாரி பிரிவில் 4 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். இதேபோன்று ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் ஆய்வுக்கூடத்தில் 596 பேரின் மாதிரிகள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டன. இதில் 55 பேர் தொற்றாளர்களாக இன காணப்பட்டனர். இதன்படி ஜாழ் மாநகர சபை மருத்துவ அதிகாரி பிரிவில் 20 பேர், சங்கானையில் 3, ஜாழ் போதனா மருத்துவமனையில் 5 பேர், இளவாலை பிரதேச மருத்துவமனையில் ஒருவரின 29 பேர் தொற்றாளர்களாக இன காணப்பட்டனர். மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் 3, வவுனியாவில் 6 பேர், முல்லைத்தீவில் 7 பேர் தொற்றாளர்களாக இன காணப்பட்டனர். இது தவிர இரணைமடு தனிமைப்படுத்தல் முகாமில் 5 பேரும், ஆனைவிழுந்தான் குளம் மன்னார் கடற்படை தனிமைப்படுத்தல் முகாமில் 4 தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். அத்தியாவசிய தேவைகள் தவிர்ந்து வேறு எந்த காரணத்திற்காகவும் வீட்டிலிருந்து வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டாம் என பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஹேமந்த் ஹேரத் வலியுறுத்தியுள்ளார். போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவது எமக்கு முழுமையாக சுதந்திரமாக நடமாட முடியும் என்ற நிலைப்பாட்டில் அல்ல. அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் வீட்டிலிருந்து வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டாம் என பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேரத் வலியுறுத்தியுள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். சமூக இடைவெளியை பேணுதல் மற்றும் முறையான முகக்கவசம் அணிதல் என்பவற்றை தாண்டி எமக்கு வைரஸ் தொற்று ஏற்படுமா என்பதை ஸ்திரமாக கூற முடியாது. எனவே நாம் இதுவரை பின்பற்றிக் கொண்டிருக்கும் சுகாதார பழக்க விளக்கங்களை தொடர்ந்து பின்பற்ற வேண்டியதே தற்போது அவசியமானதாகும். இதன் மூலம் வைரஸ் பரவல் மேலும் அதிகரிப்பதை தவிர்த்துக் கொள்ள முடியும். ஏனைய வைரஸ்களை விட வேகமாக பிறிதொரு வைரஸ் பரவுகின்றது என்றால் அவ்வாறு அந்த வைரஸ் பரவுவதற்கான சூழல் காணப்படுகின்றது என்றே அர்த்தமாகும். எனவே சுகாதார வழிமுறைகளை முறையாக பின்பற்றுவதன் மூலம் வைரஸிலிருந்து முழுமையாக பாதுகாப்பு பெற முடியும். போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவது எமக்கு முழுமையாக சுதந்திரமாக நடமாட முடியாது என்ற நிலைப்பாட்டில் அல்ல. அத்தியாவசிய தேவைகள் தவிர்ந்த வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவும் வீட்டிலிருந்து வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்பதை நாம் வலியுறுத்துகின்றோம் என தெரிவித்தார். உதய கம்பன் பிளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆளும் தரப்பினரும் ஆதரவளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார். அமைச்சர் உதய கம்பன் பிளவுக்கு எதிரான முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிர்த்தரப்பினர் மட்டுமன்றி ஆளும் தரப்பினரும் ஆதரவளிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் காசிம் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கு முழு அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் அரசாங்கத்தின் சாகர காரியவசம் உதய கம்பன் பிளவை மாத்திரம் பதவி விலகுமாறு அறிவித்துள்ளனர்.
கடந்த காலங்களில் எரிபொருளின் விலை பாறையளவில் குறைவடைந்திருக்க போதும் விலையை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கவில்லை. ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளதால் எரிபொருட்களின் விலையை குறைக்க முடியாது என்கின்றனர். ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைவதற்கு காரணம் அரசாங்கத்தின் முறையற்ற நிதி கொள்கை திட்டங்களாகும். ஆட்சி அதிகாரத்தை பொறுப்பேற்றதும் உடனே வட்வரியை குறைத்தனர். அதனால் அரசாங்கத்திற்கு பாரிய நட்டம் ஏற்பட்டிருந்தது. கடந்த வருடம் மார்ச் மாத காலப்பகுதியில் பணம் அச்சிட்டனர். இதுபோன்ற செயற்பாடுகளின் காரணமாகவே ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளது. அமைச்சர் உதயர் கம்மன்பிளவின் நாட்டு வளங்களை வெளிநாட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று தெரிவித்து வந்திருந்தாலும் தற்போது எரிபொருள் தொடர்பான ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகள், விநியோகம் மற்றும் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை பொருத்தமான தனிநபர்களுக்கு பொறுப்பளிப்பதற்காக அமைச்சரவை அனுமதியை பெற்றுக்கொள்ள முயற்சித்து வருகின்றன. அமைச்சர் உதய கம்மன்பிளவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மட்டுமல்ல ஆளுந்தரப்பு உறுப்பினர்களும் ஆதரவளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். பொதுச் செயலாளராக அன்டோனியோ குட்ரஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஐநா பொதுச் செயலாளராக அன்டோனியோ குட்ரஸ் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 193 உறுப்பினர்களை கொண்ட ஐநா பொதுச்சபை கூடி அன்டோனியோ குட்ரஸை மீண்டும் பொதுச் செயலாளராக தெரிவு செய்தது. இவரது 2வது பதவிக்காலம் 2022 ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பமாகி அடுத்த 5 வருடங்கள் தொடரும். 72 வயதாகும் போர்த்துக்கல் நாட்டின் முன்னாள் பிரதமரான அன்டோனியோ குட்ரஸ் ஐக்கிய நாடுகள் சபையின் 9வது பொதுச் செயலாளராக கடந்த 2017 முதல் பதவி வகித்து வருகின்றார். இவரது பதவிக்காலம் இந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் அன்டோனியோ குட்ரஸை மீண்டும் பொதுச் செயலாளராக்குவது என 193 உறுப்பினர்கள் ஆதரவுடன் பரிந்துரை முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையிலேயே பொதுச்சபை கூடி மீண்டும் அவரை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பொதுச் செயலாளராக நியமித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்ற உறுப்பினராக அறிவித்து விசேட வர்த்தமானி வெளியாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்ற உறுப்பினராக அறிவித்து விசேட வர்த்தமானி வெளியாகியுள்ளது. கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆசனத்தையும் பெறாத நிலையில் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் அடிப்படையில் அக்கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்புரிமைக்கு ரணில் விக்ரமசிங்கவை பெயரிட்ட ஆவணம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவரது பெயரை தேர்தல் ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டதை அடுத்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைக்க ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். பதுளை பண்டாரவளை தோவை பகுதியில் காட்டுத்தீ காரணமாக பல ஏக்கர் நாசமாகியுள்ளது. பண்டாரவளை தோவை பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக பல ஏக்கர் நிலப்பரப்பு சேதமாகியுள்ளதாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்தனர். பொதுமக்களின் உதவியுடன் போலீசாரும் இராணுவத்தினரும் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். திட்டமிட்ட மனித செயற்பாடு காரணமாக குறித்த காட்டு பகுதிக்கு வைக்கப்பட்டிருக்கலாம் என்று பிரதேசவாசி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்திருந்தார். சுமார் 10 ஏக்கர் காணி இதன்போது தீக்கிரையாகி இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் தீயை மூட்டிய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கு எல்ல போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தீ வைக்கப்பட்ட மலைப்பகுதி பாரிய பள்ளத்தாக்கை கொண்டதாகவும் காற்று எதிர்ப்பு பகுதியாகவும் உள்ளமையால் தீ வேகமாக பரவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறட்சியான காலநிலை மற்றும் நாடு முடக்க நிலையில் உள்ள போதும் இராணுவத்தினர் கடும் பிரயத்தனம் மேற்கொண்டு தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். சுகாதார அமைச்சின் செயற்பாடுகளில் திருப்தி இல்லை என அரசு ஆய்வுக்கூட அதிகாரிகள் சங்க தலைவர் ரவி குமதேஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டினுள் எந்த வகை வைரஸ் தொற்று பரவி வருகின்றது என்பது தொடர்பாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஆய்வுகளின் ஊடாக கிடைத்த பரிந்துரைகளை கொண்டு குறைந்தபட்சம் ஒரு முடிவுக்கு கூட வர முடியாது என்று அரசு ஆய்வுக்கூட அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரான ரவி குமதேஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள தனது அலுவலகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள
உள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். කියන්නට වෙන්නේ මේ ඉන්දියානු ප්‍රභේදය අපි ඊයේ දෙමට ගොඩින් හොයාගත්තට මේ ඉන්දියානු ප්‍රභේදය රටේ තව තැන්වල තියෙනවද කොච්චර පැතිරිලා තියෙනවද මේ ආසාදනයට හේතුව ඉන්දියානු ප්‍රභේදයද එංගලන්ත දෙමට ගොඩ පගතියල් ඉන්දියාවින් ඩෙල්ටා එනපඩම් වෛරස් තොற்றுக்குள்ளானவர்கள் அடையாளம் காணப்பட்டனர் இந்த நிலையில் நாட்டில் வேறு எந்த பகுதிகளில் தொற்று பரவியுள்ளது மற்றும் இது இந்தியாவினுடைய பரவலா இல்லை இங்கிலாந்தின் பரவலா என்ற விடயத்தை இந்த பரிசோதனைகளின் ஊடாக அறிந்து கொள்ள முடியும் பேராதனைய பல்கலைக்கழகத்தின் பிசிஆர் பரிசோதனைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தும் போது அவர்களுக்கு கொழும்பு பிரதேசத்தினுடைய பிசிஆர் பரிசோதனை மாதிரிகள் மாத்திரமே கிடைக்கப்பட்டுள்ளன ஆகவே நாட்டின் ஏனைய பகுதிகளில் பரவியிருப்பது டெல்டா வைரஸ் தொற்றா அல்லது அல்பா வைரஸ் தொற்றா என்பது தொடர்பில் அறிந்து கொள்ள முடியாத நிலைமை உள்ளது ஏனென்றால் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற குறிப்பிடத்தக்க அளவு பிசிஆர் மாதிரிகளிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட முடிவுகளின் அடிப்படையிலேயே இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கின்றமே தெரிய வந்துள்ளது நாட்டினுள் எந்த வகை வைரஸ் தொற்று காணப்படுகிறது என்பது தொடர்பான விடயம் குறித்து அறிந்திருக்க வேண்டும் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்திருக்கிறது அதே போன்று நோய் தொற்று அதிகரிக்கும் போது குறித்த வைரஸ் தொற்று எந்த வகை வைரஸ் தொற்று என்பது தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் எமது நாட்டில் அத்தகைய நடைமுறை பின்பற்றப்படுவதில்லை வைரஸ் வகைகளின் தன்மை குறித்து பரிசோதனை செய்வதற்கு இலகுவான வழிமுறைகள் இருக்கின்றன அதேவேளை இலங்கை மதிப்பில் 10,000 ரூபாய்க்கு குறைவான செலவிலும் பரிசோதனைகளை நடத்த வாய்ப்புள்ளது அதற்கு தேவையான தொழில்நுட்பம் இருந்த போதும் இலங்கை சுகாதார அமைச்சு ஒரு வைரஸ் வகையை கண்டறியும் பரிசோதனையை கூட மேற்கொள்ளவில்லை நுவரெலியா வட்டவளை ஹெரோலினா தோட்ட மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நுவரெலியா ஹட்டன் வட்டவளை ஹெரோலினா தோட்ட மக்கள் பல்வேறு கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பயண கட்டுப்பாடுகள் காரணமாக கொழும்பு போன்ற வெளியிடங்களுக்கு சென்று தொழில் செய்ய முடியாத நிலையில் தாம் வாழ்வாதாரத்தை இழந்து நிர்கதியாகியுள்ளதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 5,000 ரூபாய் நிவாரணம் கூட இதுவரை தமக்கு வழங்கப்படவில்லை எனவும் அதனால் தமது பிள்ளைகள் உள்ளிட்ட அனைவரும் ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்படும் நிலை உருவாகியுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டனர் இதுவரை தோட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகள் கூட தமது தோட்ட பகுதிக்கு வருகை தந்து தம்மை பார்வையிடவில்லை என கவலை வெளியிடும் மக்கள் தீர்வு கிடைக்காத பட்சத்தில் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர் எங்களுக்கு வந்து நிம்மதியாக சாப்பிட்றது சரி ஒரு வழி இது பண்ணுங்க இந்த 5,000 கேட்க போனால் சொல்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் ஏன் அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிங்க இந்த சல்லி ஏன் செலவழிச்சிங்கன்னு கேட்குறாங்க நாங்கள் என்னங்க செய்ய எங்களுக்கு 5,000 ரூபா கொடுக்க பாருங்க எங்களுக்கு நீ யாருமே வந்து உதவி கூட செய்ததுக்கு கேட்டதோட வேலை உங்களுக்கு வந்து செய்ய இயலாது சரி எங்களுக்கு 5,000 சரி சல்லியை தாங்க இந்த அரசாங்கம் மூலியமா எங்களுக்கு எந்த நிதி உதவியுமே இல்லை எஸ்டேட்ல ஒரு சில கம்பெனிகள் வேலை செய்யுது அதுங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க வேலை செய்கிறாங்க 5,000 காசு கூட நீங்கள் நிதியாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க யாழ்ப்பாணத்தில் இருந்து கூட நிதியை கொண்டு வந்து ஒரு சில சாப்பாட்டுக்கு பொதிகளை கொண்டு வந்து இங்கே மலையத்தை கொடுத்துட்டு போகிறாங்க 4 பேர் 5 பேர் இருக்கிற வீட்டில் கூட எந்த ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம் அத்துக்கூலி வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறது எங்கள்கிட்ட ஓட்டு சந்தை இதை மட்டும் வாங்கி கொள்றீங்க ஏன் எங்களை நாங்கள் வயிற்றில் அடித்து கொண்டிருக்கிறீங்க எனக்கு வந்து போறதுக்கு வசதி இல்ல நாங்க உழப்பு வருமானம் இல்லாம நாங்க போயிட்டு எப்படி சாம வாங்கி சாப்பிடுறது யாருக்குமே எந்த ஒரு உதவியும் இல்ல உதவி போய் கேட்டாலும் கிராம சேவர் சொல்றாரு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இல்ல நாங்க உங்களுக்கு கடை இல்ல அப்படிங்கிறாங்க எங்களுக்கு ஒண்ணு அரசாங்கத்துல உதவி செய்யணும் இல்லாட்டி 5,000 ரூபாய் காசு தாரேன் தாரேங்கிறாங்க நாங்களும் கிழமை கணக்குல அலையிறோம் எங்களுக்கு எந்த ஒரு 5,000 ரூபாய் காசும் கொடுக்கல ஒண்ணு சமூகத்தில் போயிட்டு கேட்டா சொல்றாங்க மிஸ் சொல்றாங்க உங்களுக்கு அடுத்த கிழமை தரோம் இந்த கிழமை தரோம் ஆனா கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு ரோட்டை சரி திறந்து விட்டா நாங்க போயிட்டு வேலை செஞ்சு உழைச்சி வாங்கி சாப்பிடுவோம் வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் முகங்கொடுக்கும் பிரச்சனைகளை குறைப்பதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை குறைப்பதற்கு உள்ளூராட்சி நிறுவனங்கள் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டுத் தீர்மானத்திற்கு வர வேண்டும் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஆலோசனை வழங்கியுள்ளார் கொழும்பு மற்றும் ஹம்பகா மாவட்டங்களில் தாழ்வான பிரதேசங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் நிலையில் அதற்கு தீர்வு வழங்கும் வகையில் அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த ஆலோசனையை வழங்கினார் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒதுக்கப்பட்டுள்ள பணிகள் முறையாக நிறைவேற்றப்படாமையால் மக்களும் அரசாங்கமும் அசௌகரியத்திற்கு உள்ளாகியுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் இதுவரை ஆரம்பிக்கப்பட்டுள்ள வேலை திட்டங்களை இடைநடுவே நிறுத்தாது பூர்த்தி செய்வதற்கு அனைத்து நிறுவனங்களும் ஒன்றிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பணிப்புரை விடுத்தாா்
மக்களுக்கு துரித தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் வேலை திட்டங்களுக்கு அவசியமான ஒதுக்கீடுகள் உரிய முறைகளுக்கு அமைய பெற்றுக் கொடுக்கப்படும் என பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டார். பெரியகுட அம்பதலை ஒளியமுள்ள நீருந்தி நிலையங்களை அண்மித்து மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பிரதமர் கவனம் செலுத்தினார். வெள்ளத்தினால் மக்கள் முகங்கொடுக்கும் பிரச்சினைகளை குறைக்கும் அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு அரச அதிகாரிகளின் ஆதரவு மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமானதாகும் எனவும் மக்கள் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி சரியான முறைகளின் மூலம் வெற்றிகரமாக திட்டங்களை செயற்படுத்தி மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.